தமிழகம் முழுவதும் இரண்டாவது கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1.5 லட்சம் பணியாளர்கள் மூலம் பிப்ரவரி 28 வரை நடக்கிறது. தமிழகம் முழுவதும் இரண்டாவது கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் 1.5 லட்சம் பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஆசிரியர்கள், மாநகராட்சி பணியாளர்கள், மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்டோர் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். படிவத்திற்கு 29 கேள்விகள் வீதம், ஒரு கணக்கெடுப்பாளருக்கு 100 முதல் 150 வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பாளர்கள் கணக்கெடுக்க வரும் நேரத்தில் விவரங்களை கொடுக்க தவறியவர்கள் 1913 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டால் விவரங்கள் மீண்டும் சேகரிக்கப்படும். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் கோபாலகிருஷ்ணன், கணக்கெடுப்பின் போது தனிநபர் குறித்த விவரங்களின் ரகசியம் காக்கப்படும், அதே நேரத்தில் விவரங்களை தெரிவிக்க மறுப்போர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார். தனிநபர் விவரங்கள் சென்சஸ் கணக்கெடுப்பாளரிடம் கோரும், அவர்கிட்ட நம்ம சொல்ற தனிநபர் விவரங்கள் அனைத்தும் ரகசியமாக பாதுகாக்கப்படும். அதை தனிநபர் பற்றிய விவரங்கள் வெளியிட முடியாது, பொதுவாக புள்ளி விவரங்கள் தான் வெளியிட முடியும். சென்சஸ் கணக்கெடுப்பாளருக்கு ஒத்துழைத்து விவரங்களை தர வேண்டியது பொதுமக்கள் அனைவருடைய கடமையுமாகும். சென்சஸ் சட்டத்தின் கீழ் தயவு செய்து மக்கள் உணர்ந்து இந்த கணக்கெடுப்பாளருக்கு விவரங்களை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான செலவு ரூபாய் 70 கோடி ஏற்படும் என்றும், வீடற்ற மக்களுக்கான கணக்கெடுப்பு வரும் 28 மாலை ஒரே கட்டமாக நடைபெற இருப்பதாகவும் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்தார்.